வணக்க மக்களே, நம்ம தோட்டத்தில் நிறைய ட்ரெயின் பூச்சிங்க இருக்கும். அந்த ட்ரெயின் பூச்சி நல்லதா கெட்டதா? நல்லதுன்னா எப்படி நல்லது? ஏது வருது, இதை கண்ட்ரோல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இல்லை வந்துருச்சு, இதை அப்ரூவ் படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீட்டு தோட்டமாக இருக்கலாம், இல்லை மாடி தோட்டமாக இருக்கலாம், எந்த தோட்டமாக இருந்தாலும் மண் ஈரமாக இருந்தால் கட்டாயமாக இது வரும். மழை நேரத்தில் இது வரும். இது இன்னும் நம்ம மூடாக் போட்டிருந்தோம்னா கட்டாயமாக அந்த மூடாக் கடையில் வந்து நிலக்கு வந்து அது படுத்துருக்கும். இது கட்டுப்படுத்துறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். இது நம்ம க்ரோ பேக்லலாம் இந்த மாதிரி ஓட்டைங்க இருக்கும். இந்த ஓட்டை பார்த்துட்டு எல்லாம் சொன்னாங்க மண்புழு தான் இந்த ஓட்டை போட்டிருக்கு அப்படின்வாங்க. ஆனால் அது தவறான கருத்து. மண்புழு கிடையாது, இந்த ட்ரெயின் பூச்சி தான் அது ஓட்டை போடுறது. ஏன் அப்படின்னா இதுக்கு வெயில் ஒத்துக்காது. அந்த வெயில் நேரத்தில் இந்த மண்ணில் ஓட்டை போட்டு உள்ளே போயிட்டு எங்கே ஈரமாக இருக்கோ அந்த ஈரத்தில் போய் இவங்க உட்காந்துக்குவாங்க. சாயந்தரமாக மேலே வந்துடுவாங்க. தண்ணி ஊற்றினோடனே அந்த ஈரத்துக்கு எல்லாம் மேலே வந்துடுவாங்க. என் பேக்கில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ட்ரெயின் பூச்சி பாருங்கள், அவங்க உள்ளே போகிறாங்க. இந்த மாதிரி இதுக்குள்ளே போயிடும். இது நமக்கு தீமை செய்யாது, நன்மை செய்யுதுதான். எப்படி நன்மை செய்யுது அப்படின்னா, இந்த மாதிரி ஓட்டை போட்டு உள்ளே போகுது இல்லையா, அந்த ஓட்டைக்குள்ளே காற்று உள்ளே போகும், தண்ணி உள்ள போகும், இது ரெண்டு நேராக வேருக்கு போகும். இந்த மாதிரி நன்மை செய்யும். ரெண்டாவது, இதோடய கழிவு எல்லாமே நமக்கு மண்புழு மாதிரி நமக்கு இது உரமாக இருக்கும். இது வராமல் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இது நிறையா பரவும். இந்த சாயில் எடுத்து வேறு இன்னொரு பேக்கில் போட்டோம்னா அதில் வந்துடும். முட்டை விடுறதான், இந்த முட்டையை சீக்கிரத்தில் அழிக்க முடியாது. இந்த பூச்சி அழிக்கிறதுக்கு முட்டை தோல் அரைச்சி போட்டோம்னா சாப்பிட்டு செத்துருன்னுவாங்க. நான் ட்ரை பண்ணேன், அதுவும் கிடைக்கல. பட்டை அது ஊற வச்சு அந்த தண்ணி ஊற்றி பார்த்தேன், அதுக்கும் இது கண்ட்ரோல் ஆகலை. பொயில புகையில் இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு அந்த தண்ணி ஊற்றினா அது கண்ட்ரோல் ஆகிரும், எல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பண்ணலை. ஏன்னா புகையில் காரத்தன்மை அதிகமாக இருக்குது, அது நம்ம மண்ணுக்கு காரத்தன்மை ஆயிரும்னு சொல்லி ஒரு விவசாயி சொன்னாங்க. அதனால் அதை செய்யலை நான். அதனால் இது நம்ம நன்மை செய்கிறதுனா இது பார்க்க ஒரு அறுவறுப்பாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து விட்டுட்டேன். இதை அப்புறப்படுத்துறதுக்கு என்ன பண்ணேன் நான், நான் கையில் தான் எடுப்பேன். நான் எனக்கு எந்த அலர்ஜியும் பண்ணலை. இது பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுக்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஆகலை. இதெல்லாம் எடுத்து ஒரு பாலிதீன் பையில் போட்டு கொண்டு போய் வெளில கொண்டு போய் நான் போட்டுருவேன். ரொம்ப இது எனக்கு ஈஸி மெத்தடாக இருந்தது. ஒன்று இருக்கிற போய் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டிங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக ஆகும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் தோட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், உடனே அப்புறப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.